கோவை புதூரில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. பிரச்சனைகளில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று மன அழுத்தத்தால் உண்டாகும் மன பாரத்தால் வருவது, இன்னொன்று மன நெகிழ்ச்சியால் உண்டான மன நிறைவான பாரத்தால் வருவது. குன்னூர் சகோதரிகளுக்கு அந்த என்ஜினியரால் வந்தது முதல் வகை மனபாரம். அதை சமாளிக்க முதலில் அவர்கள் திணறித்தான் போனார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தார்கள். குருராஜரிடம் தமது பிரார்த்தனையை சமர்ப்பித்தார்கள். குருராஜா, இதை போன்றதொரு தடையும் இக்கட்டும் வருவது ஏன் என்று தெரியவில்லை. தடையை நீக்கி இக்கட்டை களைந்து அந்த இடத்தை நீயே எடுத்துக்கொள். நாங்கள் வாசம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தோம். ஒரு பகுதியை நாங்கள் வைத்து கொண்டு பெரும் பகுதியை உனக்கு தருகிறோம். நீயே தக்கவர்களை கொண்டு அந்த இடத்தை தக்க வைத்துக்கொள் என்று உள்ள முருக பிரார்த்தித்து கொண்டனர். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அந்த இடம் என்று முடிவானதை தெரிந்து கொண்ட பழைய நபர் அந்த இடத்தை விட்டு விலகினார். வேறொருவரை வைத்து மீண்டும் வரைபடம் தயாரித்து 400 சதுர அடியில் கட்டிடம் கட்டிய பின் இவர்கள் பெயரில் இடமும் கட்டிடமும் பதிவாகியது. பெயருக்கு குன்னூர் சகோதரிகளின் பெயரில் அவ்விடம் இருந்தாலும் அது குருராஜருக்கு சேர வேண்டியதுதானே, சேர்ப்பிக்க வேண்டியதுதானே? ஆம், சேர்ப்பிக்க வேண்டியதுதான். குன்னூர் சகோதரிகளும் இதன் பின்னர் சில மாதங்கள் கழித்து இதற்காக மந்திராலயத்திற்கு பயணப்பட்டனர். மந்திராலயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஜீவ பிருந்தாவனத்தின் முன் நின்று கொண்டு, குரு ராகவேந்திரா, உன் கருணையே கருணை, அது உனக்கான இடம் என்று தெரியாமலேயே எமக்காக பதிவு செய்தோம். சில இடர்கள் மூலம் உண்மையை உணர்த்தியதால் இன்று உன் முன் நிற்கிறோம். ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று பத்திரங்களை சமர்ப்பிக்கிறோம் குருதேவா என கண்களில் நீர் ததும்ப தரிசித்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர சுவாமிகளின் தரிசனத்திற்காக காத்திருந்தனர். அது 1985 9/3/1985 ஸ்ரீ சுஷிமீந்திரருக்கு பிக்ஷாலயாவில் சந்நியாசம் வழங்கியிருந்ததால் அவரும் உடனிருந்த நேரம் அது. சுவாமிகளை தரிசித்து நமஸ்கரித்து வந்த விஷயத்தை சொல்லி கோவைப்புதூர் இடத்தை ஸ்ரீமடம் ஏற்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்தனர். ஸ்ரீ சுஜயேந்திரர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். உடனே பதிலளிக்கவில்லை என்றால் இடத்தை ஏற்க யோசிக்கிறார் என்று பொருள். இலவசம் என்றாலும் ஸ்ரீ சுஜயேந்திரர் உடனே எதையும் ஏற்க மாட்டார். அம்மா, இப்போது உடனடியாக உங்கள் கோரிக்கையை ஏற்க இயலாது, பின்னர் பார்க்கலாம் என்று சுவாமிகள் அபிப்பிராயப்படுகிறார்கள் என்று ஸ்ரீமடத்து சிப்பந்தி கூறியதும், குருராஜா, உன்னிடம் வைத்த கோரிக்கை என்ன, இங்கு நடப்பதென்ன என தமக்குள்ளேயே நினைத்து கொண்டு சுவாமிகளிடம் மந்திராட்சதை பெற்றுக்கொண்டு அரைவாசலை விட்டு வெளியில் வந்தனர். ஸ்ரீ குருராஜருக்கு தருவதாக வந்தோம், ஸ்ரீ சுவாமிகள் தற்போது ஏற்கவில்லை, அதனால் பத்திரத்தை உண்டியில் போட்டு விடலாமா, அது ஸ்ரீமடத்திற்கு சேர்ந்தால் சரி என்று ஒரு க்ஷணம் எண்ணினர். ஆனால் மறுக்ஷணமே உண்டியலில் போட்டால் அங்கு பிருந்தாவனம் வருமோ வராதோ, இடத்தை யாருக்காவது விற்று தொகையை ஸ்ரீமடம் எடுத்துக்கொண்டால் குருராஜரின் வாசம் அங்கு இருக்க வேண்டும் என நாம் எண்ணியது நிறைவேறாதல்லவா என இன்னும் பலவாறாக எண்ணி மீண்டும் ஸ்ரீ சுஜயேந்திரரின் முன் சென்று நமஸ்கரித்து நின்றனர். சுவாமி, நாங்கள் ஸ்ரீ குருராஜரின் மிருத்திகா பிருந்தாவனம் அங்கே எழ வேண்டும் என்பதில் திடமாக இருக்கிறோம். இது ஏற்கனவே தீர்மானித்த முடிவுதான். ஆதலால் இடத்தின் பத்திரத்தை தங்களிடம் வைத்து செல்கிறோம் என கூறி வைத்துவிட்டு பல மந்திராட்சத்தை பெற்றுக்கொண்டு குன்னூர் திரும்பினர். அப்பாடா, ஒரு கடமை முடிந்தது என தினம் தினம் குருராஜரை ஸ்மரித்து வந்தனர். அதன் பயனாய் மந்திராலயத்தில் ஸ்ரீ சுஜயேந்திரர் ஸ்ரீ சாமாச்சார் என்பாரை அழைத்தார். பாரப்பா, இது உங்கள் ஊரில் உள்ள இடம், சென்று ஆக வேண்டியதை பார் என்று ஆவணங்களை சாமாச்சாரிடம் கொடுத்து ஆசிர்வதித்தார். சாமாச்சாரும் தமிழகம் வந்து குன்னூர் சகோதரிகளை சந்தித்து 2309 சதுர அடி நிலத்தை நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் பெயரில் தான பத்திரம் எழுதி வாங்கினார். பின்னர் சாமாச்சாரின் மறைவிற்கு பின் அவரது குமாரர் ஸ்ரீ வராகமூர்த்தியிடம் அந்த பத்திரம் வந்தது.
1986 தான் பத்திரம் வந்த பின்னரும் அங்கே மிருத்திகா தான பத்திரம் வந்த பின்னரும் அங்கே மிருத்திகா பிருந்தாவனம் வருவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. கட்டிட பகுதியை சுற்றிலும் புதர் ஏகத்திற்கு வளர ஆரம்பித்தது. பிராமின் அசோசியேஷன் அந்த இடத்தில் சத்காரியங்கள் செய்ய தலைப்பட்டது. 1985 தான பத்திரம் தந்தபோதும் கூட 1992 வரை வேறு எந்த முன்னேற்றமும் இல்லாதிருந்தது. குன்னூர் சகோதரிகளும் எத்தனையோ நினைவூட்டல்கள் தந்த வண்ணம் இருந்தனர். ஆயினும் திருப்பூரில் மின்வாரியத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்த திரு ஏ பி ரங்கராவ் முதுகில் கட்டியுடன் கோவை புதூர் வந்திருந்தார். அவர்தான் வியாழன்தோறும் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை அந்த இடத்தில் வைத்து பஜனைகள் நடைபெற செய்தார். வீடு பூட்டியே இருக்கிறதே, குருராஜருக்கு தானம் தந்த இடம் இப்படி இருக்கலாமா என்று வீட்டை திறந்து வாரந்தோறும் பஜனை நடைபெற வழிவகுத்தார். ஒருமுறை பஜனை முடித்திருந்த போது படத்தின் முன்னே மந்திராலய மந்திராட்சத்தை விழுந்திருந்ததை பார்த்தபோது எல்லோருக்கும் மயிர்கூச்சல் ஏற்பட்டது. இன்னொரு முறை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த போது ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் மீது மிகப்பெரிய சர்ப்பம் ஒன்று படம் எடுத்து நின்றது. எல்லோருக்கும் பக்தி இருந்ததென்றாலும் கூடவே பயமும் மிரட்டியது. மனம் குருராஜா குருராஜா என கணக்கின்றி படபடத்தது. அந்த நேரம் பார்த்து மின்தடை வேறு ஏற்பட்டது. யாரிடம் வருமோ என்ன செய்யுமோ என விடவெடுத்திருந்த போது மின்சாரம் வந்தது. குருராஜர் படத்தின் மீதிருந்த நாகம் யாரையும் ஏதும் செய்யாமல் உங்களை அனுகிரகிக்கவே வந்திருந்தேன் என்பது போல காட்சி கொடுத்து வெளியில் சென்று விட்டிருந்தது. இதன் பின்னரும் வருடங்கள் உருண்டதே தவிர அங்கே ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் வருவதாய் தெரியவில்லை. குன்னூர் சகோதரிகள் தமது தாயார் மறைந்ததற்கு பின் அவரின் நினைவாய் 1997 முன்பே 1985 தானம் தந்தது போக மீதமிருந்த 1798 சதுர அடி நிலத்தையும் ஸ்ரீ ராகவேந்திரருக்காக மீண்டும் தானபத்திரம் செய்து தந்தனர். ஆக 1985 தந்த 2309 சதுர அடியுடன் சேர்ந்து 4107 சதுர அடியுடன் குருராஜரின் பிருந்தாவனத்திற்கான நிலம் தயாராகி நின்றது. இதன் பின்னர் மேலும் 5 ஆண்டுகள் ஓடியது. அதன் பின்னரே ஸ்ரீ ராகவேந்திரர் பலரின் கனவில் தோன்றி கோவை புதூர் குறித்து உணர்த்த ஆரம்பித்தார். அதனால் 2002 மிருத்திகா பிருந்தாவனத்திற்கான மிருத்திகா பிருந்தாவனம் எழுவதற்கான மும்முரம் பளிச்சென தென்பட்டது. ஒரு வருடம் ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரின் ஆராதனைக்காக கும்பகோணம் வந்திருந்த ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தர் கோவை புதூருக்கு விஜயம் செய்து பூமி பூஜை போட்ட பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரரே வந்து நின்றதை போல் இருந்தது. கோவையிலே ஸ்ரீ விஜயேந்திரன் என்றொரு பண்டிதர் மத்வமத்த மகான்கள் தாசர்களை பற்றியெல்லாம் சிறு சிறு வெளியீடுகளை பக்தி பூர்வமாக கொணர்ந்தவர். இவரது மகள் சுகன்யா, மாப்பிள்ளை கிருஷ்ணா சம்பத் இருவரும் கோவை புதூரில் ஸ்ரீ குருராஜருக்கான இடத்திற்கு செல்லும்போது அல்லது அவ்வழியே அவ்விடத்தை கடக்கும் போது நாமும் ஏதானும் கட்டாயம் இங்கு வரும் பிருந்தாவனத்திற்கு செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டனர். அதன்படியே அவர்களின் அதீத முயற்சியால் அங்கே ஸ்ரீ குருராஜரின் கர்ப்பகிரகம் உருவானது. மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரின் ஆப்த காரியதர்சியும் ஸ்ரீபாத புத்திரருமான ஸ்ரீ ராஜா எஸ் ராஜகோபாலாச்சாரியரின் 2 லட்சம், ஸ்ரீ விட்டல் ராவ் தந்த 15 லட்சம், சமையல் கலைஞர் ஸ்ரீ புருஷோத்தமன் போன்ற இன்ன பின்னரும் தந்த தொகையினால் கோவை புதூரில் வேலைகள் மிகவும் துரிதமாய் நடைபெற்றன. ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல மிருத்திகை பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கான பிருந்தாவனத்தை ஸ்ரீ சுவாமிகள் தானே அனுப்புவதாக சொல்லி சொன்னபடியே ஹைதராபாத்திலிருந்து பிருந்தாவனம் மற்றும் வாயு தேவரையும் அனுப்பி வைத்தார். ஹைதராபாத் ராமாந்தபுரத்தில் பல ஆண்டுகளாய் இருந்த பிருந்தாவனம் அது. அந்த பிருந்தாவனம் முதலில் ஸ்ரீ வராகமூர்த்தி இல்லத்தில் 3 மாத காலம் இருந்து பின்னர் பிரதிஷ்டைக்காக எடுத்து வரப்பட்டது. எல்லாம் நிறைந்த நிலையில்
2004 ஜூன் மாதம் 9 காலை ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்களின் பொற்கரங்களினால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் எழில் கொஞ்சும் கோவை புதூரில் கோலாகலமாக பிரதிஷ்டையாகியது. குன்னூர் சகோதரிகளின் சுமார் 19 வருட கனவு 9/6/2004 அன்று நனவாகியது. 1985 கிடைத்த இடத்தில் 2004 தானே பிருந்தாவன பிரதிஷ்டையானது. ஏன் இவ்வளவு தாமதம்? முதலிலேயே ஆகியிருக்கலாமே என்றெல்லாம் சிலருக்கு தோன்றக்கூடும். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரண காரியம் இல்லாமல் இல்லை. பொதுவாக ராகவேந்திர பக்தியில் இருப்பவர்களுக்கு பொறுமை வேண்டும். காலம் கடந்தாலும் குருராஜர் கட்டாயம் அனுகிரகிப்பார் என்ற திட பக்தி வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6 பாகத்தில் ஸ்ரீமதி சரோஜா விஜயகுமார் தனது இடத்தை ஸ்ரீ குருராஜருக்கு தருவதற்காக சுமார் 13 போராடியதையும் அது ஸ்ரீ ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தருக்கு தானமாக தருவதற்காகவே அவர்கள் காத்திருக்க நேர்ந்தது என்பதையெல்லாம் உணர்வு பூர்வமாக கண்டோமல்லவா? இங்கே குன்னூர் சகோதரிகளிடம் 1985 தானம் பெற்றிருந்தாலும் 12 கழித்து 1997 மீதமுள்ள இடத்தையும் குருராஜர் பெற்றுக்கொண்டாரல்லவா? தாம் எங்கெல்லாம் அமர வேண்டும், எப்போது அமர வேண்டும், யார் மூலம் அமர வேண்டும் என்பதையெல்லாம் அவர் முன்கூட்டியே நிர்ணயித்திருக்கிறார். அவற்றையெல்லாம் அறிய மாட்டாமல் நாம் தான் சிலபோது திணறிப்போகிறோம். உன்னால்தான் அப்படி ஆயிற்று, இப்படி செய்தது தவறு என்று ஒருவர் மீது ஒருவர் மனஸ்தாபம் கொள்கிறோம். ஆனால் யார் யார் என்ன பேசுகிறார்கள், மனத்தில் என்ன வைத்திருக்கிறார்கள், யார் உண்மையாக நடக்கிறார்கள், யார் உண்மையாக நடப்பதைப் போல் நடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் குருராஜர் அறிவார். குருராஜர் ஒருபோதும் யாரையும் தண்டித்தது கிடையாது. குற்றத்தை உணர்த்தி திருந்துவதற்கு வழி செய்வதுதான் அவர் வேலை. சிறிதளவே சேவை செய்திருந்தாலும் கூட அதற்கும் அவர் பெருமளவில் அனுகிரகிப்பார். அப்படி இருக்கையில் இத்தனை பேர் இத்தனை ஆத்மார்த்தமாக செய்திருக்கும் போது அவரது அனுகிரகம் எல்லோருக்கும் பூர்ணமாக கிடைக்கும் என்பதுதானே நிஜம். தாமதமெல்லாம் காரணத்தோடே அவர் செய்யும் அனுகிரகம் என்றுதான் கொள்ள வேண்டும். கோவிப்புதூரில் பிருந்தாவன ரூபியாய் வருவதற்குத்தான் குருராஜர் சற்றே தாமதப்படுத்தினாரே தவிர, அவரை வந்து ஆத்மார்த்தமாக வேண்டுவோர்க்கு உடனடி மகிமைகள் புரிவதாக பல சம்பவங்களை திரு கஜேந்திரம் வராகமூர்த்தி என்னிடம் கூறினார். எல்லாவற்றையும் எழுத இந்நூலில்தான் இடமில்லை. கோயம்புத்தூர் செல்பவர்கள் கோவிப்புதூர் சென்று வாருங்கள். காந்திபுரத்திலிருந்து 3D பேரூர் வழியாக 39/17 S17 போன்ற பேருந்துகள் கோவைப்புதூர் செல்கின்றன. இந்த கோவைப்புதூர் சம்பவம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்திலேயே இடம்பெற இருந்தது. அச்சிடுவதற்கு தயார் நிலையில் இருந்தபோது கோவைப்புதூரிலிருந்து திரு கிருஷ்ணா சம்பத் என்பார் நீண்ட கடிதம் ஒன்றை எனக்கு எழுதியிருந்தார். கோவைப்புதூர் பிருந்தாவனம் எழ அவர் செய்த சேவையை எல்லாம் குருராஜர் எப்படி அவரை ஒரு கருவியாக்கி கொண்டு நிகழ்த்தினார் என்பதையெல்லாம் விவரித்திருந்தார். உண்மையில் குன்னூர் சகோதரிகளும் திரு வராகமூர்த்தியும் சொல்லித்தான் நான் திரு கிருஷ்ணா சம்பத்தை தொடர்பு கொண்டேன். கர்ப்பகிரகத்தை அவர்தான் நிர்மாணித்து தந்தார் என்பதெல்லாம் அவர்கள் சொல்லித்தான் நான் எழுதியிருந்தேன். அதை உறுதி செய்து கொள்வதற்காக கிருஷ்ணா சம்பத்தை தொடர்பு கொண்டபோது விரிவான கடிதம் எழுதி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது குன்னூர் சகோதரிகள் தானமாக தந்த இடமும் கட்டிய வீடும் பராமரிப்பின்றி இருந்ததால் சத்காரியங்கள் செய்ய அவர் முன்னின்றதையும் கர்ப்பகிரகம் கட்டியதையும் கூறியிருந்ததோடு திருமுருகன் பூண்டிக்கு வராகமூர்த்தி கோவை ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் நிர்வாகி திரு ரவி ஆகியோருடன் சென்று தட்டினால் வெண்கல ஓசை வரும் கல்லில் பிருந்தாவனமும் கைகூப்பிய ஆஞ்சநேயர் மற்றும் நாகமும் செய்ய ஆர்டர் தந்ததையும் தயாரான பின் தாராபுரத்தில் ஆசிரியராக பணியாற்றி
ஓய்வு பெற்று கோவை புதூரில் வசித்த திரு வெங்கடேசன் இல்லத்தில் அவற்றை வைத்து சுமார் 1.5 வருடம் பூஜித்ததையும் கடைசி நேரத்தில் மந்திராலயத்திலிருந்து வந்த பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்த விவரங்களையும் எழுதியிருந்தார். நான் 100 பிருந்தாவனங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஓரிடத்திற்கு தயாரானது கடைசி நேரத்தில் இன்னொரு இடத்திற்கு போய்விடும். சில பிருந்தாவனங்கள் நாட்கணக்கில் தயாராகிவிடும், சில மாத கணக்கில், வருடக்கணக்கில் என்று நாளாகிவிடும். சென்னை ராயப்பா நகரில் பிரதிஷ்டையான நவபிருந்தாவனங்கள் மதுரையிலிருந்து வந்தது. அதே தேதியில் மதுரை பொய்கரைப்பட்டியில் பிரதிஷ்டையான பிருந்தாவனம் சென்னையிலிருந்து சென்றது. இதெல்லாம் மகான்களின், குருராஜரின், வாயு தேவரின், ஸ்ரீஹரியின் லீலை. அதனால் எந்த பிருந்தாவனம் எங்கு அமைய வேண்டும் என்பது நம் கையில் இல்லை, எப்போது அமையும் என்பதும் நம் கையில் இல்லை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் ஒரு நிகழ்வு இடம்பெற வேண்டும் என்பது கூட நம் கையில் இல்லை. இல்லையே, ஒரு நிகழ்வு நடந்து 50 வருடங்களை கடந்த நிலையில் அந்நிகழ்வு ஸ்ரீ குருராஜரின் நினைவூட்டலால் இப்போது இந்நூலில் இடம்பெற்றிருக்குமா? முன்பு சந்தனம் மறைத்த இடத்தை பார்த்தோம். இப்போது சந்தன மரங்கள் நிறைந்த காட்டிற்குள் செல்லப் போகிறோம். பயமின்றி வாருங்கள்.